தமிழ்நாட்டில் முக்கியமாக ஒரு போலீஸ் ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறதா, நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறதா என்பது பற்றிய குழப்பங்கள் மக்களுக்கு அதிகமாக இருக்கின்றன. சில இடங்களில் மக்களே சட்டத்தை கையில் எடுக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றன. சில இடங்களில் போலீசார் சட்டவிரோதமான படுகொலைகளில் ஈடுபடுகிறார்கள். தமிழ் புத்தாண்டுக்கு ஒரு நாளைக்கு முன்னதாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் கோவிந்தன் என்ற தலித் படுகொலை செய்யப்பட்டது, என்கவுண்டர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இன்றைக்கு முக்கியமாக ஒரு மனித உரிமை மீறலாக பார்க்கப்படுகிறது. நேரடியாக களத்துக்கு சென்று அந்த விஷயத்தை ஆய்வு செய்த பேராசிரியர் ஆமாக்ஸ், முக்கியமான ஒரு மனித உரிமை போராளி, நேஷனல் கான்ஃபெடரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர், அவர் அதை பற்றியும், அதே போல தமிழக அரசியலில் டெல்லியின் தலையீடு மேலோங்கி வருவதை பற்றியும், அதை பற்றியும் தொடர்ந்து விமர்சனப்பூர்வமாக எழுதிக்கொண்டு பேசிக்கொண்டும் ஒரு உரத்த குரலாக இருந்து வருகிறார். அவரோடு இப்போது நாம் நீண்ட விவாதத்தில் ஈடுபட போகிறோம். ஐயா, எங்களுடைய அரங்கிற்கு வணங்குவதற்கு மகிழ்ச்சி. இந்த கோவிந்தனுடைய படுகொலை என்பது அந்த ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் எப்போதுமே போலீசார் அத்துமீறலில் ஈடுபடுவார்கள், அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஒரு மனித உரிமை மீறலில் ஈடுபடக்கூடிய ஒரு தன்மை என்பது மேலோங்கி இருக்கும். நாங்கள் வைத்தது தான் சட்டம், நாங்கள் சட்டவிரோதமாக எந்த செயலில் வேண்டுமானாலும் ஈடுபடுவோம், நீங்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்பதன் ஒரு தொடர்ச்சியாக இருப்பதாக தெரிகிறது. நீங்கள் ஒரு உண்மை அறிவு குழு அமைத்து அங்கு நேரடியாக அந்த ஆய்வில் ஈடுபட்டீர்கள். உங்களுடைய பார்வை என்ன? இதை இது போன்ற என்கவுண்டர் படுகொலைகள், போலி மோதல் கொலைகள் நடக்காமல் இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? சேவனுடைய ஆட்சியில் எப்பொழுதுமே காவல்துறை இது போன்ற அத்துமீறல்களுக்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவும் பாதுகாப்பும் இருக்கும் என்பது இவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஆனால் இந்த என்கவுண்டர் செய்து காவல்துறையினர் கொலை செய்வது என்பது எந்த ஆட்சி என்பதில் வேறுபாடெல்லாம் இல்லாமல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடியதுதான். கடந்த 10 ஆண்டுகளில் 90 பேர் இதுபோல் என்கவுண்டர் பண்ணி தமிழ்நாட்டில் மட்டும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். திமுக ஆட்சியும் இப்படி தான் நடந்தது. எனவே இது வந்து அதிமுக ஆட்சியினுடைய ஒரு தனி பண்பு என்பதாக நாம் சொல்லிவிட முடியாது. அது மட்டுமல்ல, இந்தியா பூராவிலும் பல்வேறு மாநிலங்களிலும் இப்படி தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இதற்கு இப்படியான போலீஸ் செய்கிற என்கவுண்டர்கள் அவ்வளவுமே படுகொலைகள் தான். கிட்டத்தட்ட 95% வந்து படுகொலைகளாகத்தான் இருக்கின்றன. இது ஊரறிந்த ரகசியம். இருந்த போதிலும் இதுவரைக்கும் போலீஸ்காரர்கள் மீது எந்த பெரிய நடவடிக்கையும் பொதுவாக எடுக்கப்பட்டதில்லை. ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேசஸ், உதாரணமாக இர்ஷத் ஜஹான், ஷொராபுதீன் இந்த மாதிரியான கொலைகள், அது வந்து தேசிய அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு கொலைகள் வேண்டுமானால் சிலர் கைது செய்யப்பட்டிருக்கலாம். அவர்களும் கூட கடைசியாக காப்பாற்றப்படுகிறார்கள். மற்றபடி வந்து யாருமே கைது செய்யப்படுவதில்லை. இது தொடர்பாக தேசிய மனித உரிமை ஆணையம், இன்னும் சுப்ரீம் கோர்ட் போன்றவையெல்லாம் சில கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு போலீஸ்காரர் ஒருவரை இதுபோல் சுட்டுக் கொண்டார் என்றால் அவர் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்காகத்தான் அவரை சுட்டார், அப்படி சொல்லலைன்னா அவர் கொல்லப்பட்டிருப்பார் என்பதை நிரூபிப்பம் செய்யும் வரை அவர் குற்றவாளியாக கருதப்பட வேண்டும், அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட வேண்டும். அவர் எந்த ஒரு காவல்துறை நிறுவனத்தில் இருக்காரோ அது அல்லாத வேறொரு காவல்துறை நிறுவனத்தால் அது விசாரிக்கப்பட வேண்டும். இப்படிலாம் வந்து நிபந்தனைகள் இருக்கிறது. அந்த நிபந்தனைகள் வந்து எப்பொழுதுமே சரியாக கடைபிடிக்கப்படுவதில்லை. இந்த பிரச்சனையிலும் அப்படித்தான் நடந்தது. அது மாத்திரமில்லை, இந்த பிரச்சனையில் கூடுதலாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் என்னவென்றால், கொல்லப்பட்டவர் ஒரு தலித். தலித் என்பதனாலேயே அதை நாம் கூடுதலாக கவனப்படுத்த செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அந்த பகுதி குறிப்பாக இந்த ராமநாதபுரம், பரமக்குடி, இந்த தொண்டி, இந்த பகுதி என்பது எப்பொழுதுமே மறவர்களுக்கும் தேவேந்திர குல வேட்டாளர் என்று சொல்லக்கூடிய தலித் பிரிவினருக்கும் இடையில் மோதல்கள் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த பகுதியில் கொல்லப்பட்டவர் என்று ஒரு இந்த தேவேந்திர குல வேட்டாளர் என்கிற தலித் பிரிவினுடைய ஒரு சிறிய தலைவர் போல அந்த பகுதியில் செயல்பட்டவர். கொன்றவர் ஒரு தேவ கம்யூனிட்டியை சேர்ந்த, அதாவது மரபு கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. இது குறித்து நாங்கள் வந்து அந்த பகுதியினுடைய சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் மணிகண்டன் என்பவரை சந்தித்து பேசும்பொழுது, என்ன சார் அப்படிலாம் கேட்குறீங்க, ஜாதியெல்லாம் பார்த்து நாங்கள் அனுப்ப முடியுமா,
அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். ஜாதி ஜாதி பார்த்தா அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு ஜாதிய சமூகம் என்பதை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு தான் இங்கே வந்து நீங்கள் இந்த இப்போ சிறப்பு சட்டங்கள்லாம் கூட நாம் இங்கே இந்த தலித்துகள் மீதான வன்கொடுமைகள் தடுப்பதற்கான சட்டங்கள்லாம் கூட ஏற்றப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் பேசும்பொழுது கூட எங்களுக்கு இந்த தகவல் தெரியாது. அதுக்கு பிறகு இன்னொரு தகவல் கூடுதலாக கிடைத்தது. 2011 ஆறு தேவத்திருக்குழு வேளாளர்கள் இமானுவல் சேகரன் நினைவு நாள் என்று பரமக்குடி கடைத்தெருவில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அது சுட்டு அப்பொழுது நாங்கள் வந்து ஒரு உண்மையிலே கொடுக்காமித்து அது உண்மையில் வெளிக்கொண்டோம். அதிலும் கூட வந்து என்னென்னா, அது வந்து ஒரு பொய் என்பது தான், அது தேவையற்ற ஒரு துப்பாக்கிச்சூடு என்பது தான் சொன்ன கண்டுபிடித்த ஒரு விஷயம். அது தொடர்பாக சம்பத் கமிஷன் ஒன்று அமைக்கப்பட்ட பொழுது ஜஸ்டிஸ் சம்பத் முன்னால் கொல்லப்பட்ட ஆறு பேர்களில் பாண்டிசேரி என்கிற, அதாவது கொல்லப்பட்ட ஆறு பேர்களில் ஒருவருடைய மனைவி, அந்த அம்மையார் ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்க. அந்த பெட்டிஷனையும் எங்களுக்கு பார்க்க கிடைத்தது. அந்த பெட்டிஷன் என்னென்னா, இந்த கொன்ற தங்க முனியசாமி என்ற, அதாவது இப்பொழுது அவர் தான் கோவிந்தனையும் சுட்டுக் கொண்டவர், அவர் தான் தன்னுடைய கணவரை சுட்டுக் கொண்டார் என்று ஒரு குறிப்பிட்டு சொன்னது என்பதெல்லாம் அவர் தொடர்ச்சியாக சாதி உணர்வுள்ளவராக இருந்திருக்கிறார் என்கிற ஒரு கருத்தையும் நமக்கு ஏற்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் உள்ள மக்களிடம் பேசும்போது அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, இந்த திருவாடனை அந்த காவல் அந்த சரகம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த காவல் சரகத்தை சேர்ந்த ஆறு காவல் நிலையங்களிலும் எஸ்பிசிஐடி போலீஸார் பார்த்தீங்கன்னா அந்த மரவர் கம்யூனிட்டி சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய பெயரையெல்லாம் குறிப்பிட்டு அவர் ரொம்பவும் சாதி உணர்வுடன் செயல்படுகிறாங்களா சொல்கிறாங்க. அப்போ வந்து இது வந்து நீங்கள் அந்த கோணத்திலிருந்தும் பரிசீலித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இது இருக்கிறது என்பதையும் நம்ம கவனத்துக்கொள்ளணும். இந்த கொல்லப்பட்ட கோவிந்தனை பொறுத்த மட்டும் அவர் வந்து 1997 அண்ணன் ஒருத்தரை வந்து மரவர்கள் கொண்டு விடுகிறார். அப்போ அவருக்கு 22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சார்ந்தது 42 வயசு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, 97 நடந்தது. அவர் உடனடியாக அடுத்த ஆண்டு கொஞ்சம் ஆட்கள் அழைச்சி போய் மரவர்களில் ஒருவரை கொள்ளுகிறார். 56 பேர் மேலே கேஸ் போட்டு கடைசியாக ஒரு ஐக்கிட்ட ஏற்பட்டவர் பிளான் பண்ணி பண்ணதான் நம்ம கருதுறோம். அதற்கு பிறகு வந்து என்னென்னா, அவர் வந்து அங்கே ஒரு அந்த தேவக்குழுவாளர் கூட ஒரு சில தலைவர்களாக கட்ட பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டுருக்காரு. சென்ற ஆண்டில் அவர் மீது ஒரு கொலை வழக்கு ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அது வழக்கு நடந்துட்டு. இது தவிர அவர் மீது வந்து வழிப்பறி கொள்ளை நடத்தவங்கலாம் எந்த விதமான குற்றச்சாட்டுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து எதற்காக அவர் கொல்லப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா, அங்கே காசிநாதன் என்று ஒருவர், அவர் வந்து இந்த கடல் பொருளை கொண்டு போய் விற்கக்கூடியவர், அதாவது தடை செய்யப்பட்ட பொருள் விற்கக்கூடியவர் எல்லாம் சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு புகார் கொடுக்குறாரு. 13ஆம் தேதி புகார் கொடுக்குறாருன்னா, சம்பவம் நடந்ததாக அவர் சொல்வது 11ஆம் தேதி. ஏன் 2 நாட்கடையில் அவர் புகார் கொடுக்கலன்னு நமக்கு தெரியல. இப்போ காரில் வந்து நான் 9 லட்சம் பணத்துடன் வந்து விட்டு இருக்கும்பொழுது இவர் வந்து என்ன வழிமறிச்சு அடித்து பிடிக்கிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறார். 13ஆம் தேதி 4 மணிக்கு புகார் கொடுக்குறார். 4:30 மணிக்கு உடனடியாக காவல்துறை என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் டீம் ஒன்று அமைச்சு இன்னொரு ஸ்டேஷன் இருக்கக்கூடிய தங்கமுனிய சாமியை கிட்ட பொறுப்பேற்படுத்த அனுப்புகிறார்கள். அவர் அடுத்த 1.5 மணி நேரத்துக்குள்ள மஃப்டி போலீஸார், அது மஃப்டியில் வந்து யாரோ ஒரு 6 பேர் வந்து அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ 6:30 இருக்கும். 10:00 வரைக்கும் அவர்கிட்ட வந்து டெலிஃபோன் வந்து தொடர்பு கொண்டு வந்து பதில் வருது. அப்புறம் ஒன்றும் வரல. காலையில் 5 மணிக்கு வந்து அந்த போனதாக செய்தி இருந்தது. இதில் வந்து இந்த எஃப்ஐஆர் பார்த்தீங்களானால், தங்கமுனியசாமி, அதாவது சுட்டுக் கொன்ற இந்த காவல்துறை ஆய்வாளர், துணை ஆய்வாளர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து போனோம், அவரை பிடிப்பதற்கு முயற்சித்த பொழுது அவர் காரை எங்கள் கார் மேலே அடிச்சுட்டு ஓட முயற்சித்தாரு. கொண்டு ஒரு இடத்துல நிப்பாட்டி இறங்கி ஒரு பொழுது பிடிக்க போகும்போது எங்களை வெட்டினாரு. நாங்கள் எங்கள் உயிரை காப்பாற்றி கொள்வதற்காக காலில் சுட்டோம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு 42 வயசு, உங்கள் காரில் சுட்டிருக்காங்க, உடனே கொண்டு போய் உயிருடன் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணிடலாம் அவர் சொல்கிறாரு. சொல்லிட்டு இவங்களும் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிட்டாமா. இந்த ஒரு 42 வயது உள்ள ஒரு நபர், ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல் உள்ள ஒருவர் காலில் துப்பாக்கியால் சுட்டு வந்து அடுத்த 2 மணி நேரம் செத்து போனான்றதுலாம் ரொம்ப அபத்தமாக இருக்கு. இந்த போஸ்ட்மார்ட்டத்தையும் இவங்களுக்கு தெரியாமல், அதாவது வீட்டார்களுடைய யாருமே இல்லாமலே அவர் போஸ்ட்மார்ட்டம் செஞ்சுருக்காங்க. இது தொடர்பான ஒரு சின்ன வீடியோ கிளிப்பிங் அந்த போஸ்ட்மார்ட்டம் நடக்கும்போது உள்ளதை நாங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நெஞ்சில், அவருக்கு வந்து விழாவில், கன்னத்திலலாம் துப்பாக்கி கொண்டு பாய்ந்தது போல இருக்கிறது. இன்னும் முழுசாக வந்து நமக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம கிடைக்கிறார். இது தொடர்பாக அந்த தங்கமுனியசாமிகிட்ட நாங்கள் கேட்டோம், அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார். உடனே அவர் வந்து, நான் எதுவும் பேச முடியாது சார் என்று அவர் சொல்லி எந்த பதிலும் சொல்லலை.
அவர் ஒரு நாலஞ்சு நாட்களாக எங்கள் ஆஸ்பத்திரியில் சும்மா வச்சுருக்காரு. இந்த மாதிரி பல என்கவுண்டர்கள் பிள்ளைகளில் நாங்கள் பார்த்துருக்கோம். அவங்க வந்து போலீஸ்காரர் வந்து உடனே போய் அட்மிட் ஆகிக்குவாங்க. வந்து ஒரு சின்னதாக லேசாக காயங்கள் கைகளை ஏற்படுத்திக்கிட்டு வந்து அங்கேயே ஹாஸ்பிட்டலில் அவர்களை நாலஞ்சு நாள் வச்சுருந்து கடைசியாக வந்து ஒன்றும் நாங்கள் பண்ணுவாங்க. இங்கேயே நாங்கள் அதே போல் வந்து வெளியில் போய் ஸ்டாஃப் நர்ஸ்ட கேட்டு அந்த அம்மா சிரிச்சுட்டு அவங்களுக்கு ஒன்றும் இல்லை சார், நான் போலீஸார அதிகாரிகள் சூப்பராக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஆக இது எல்லாத்தையும் நம்ம வந்து கோரிலேட் பண்ணி பார்க்கும் பொழுது அது முழுக்க முழுக்க வந்து அது வந்து ஒரு பொய்யான ஒரு போலி என்கவுண்டர் தான் பிடிச்சிட்டு போய் தான் கொண்டுருக்காங்க. அது வந்து சாதியும் ஒரு பங்கு வைத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் எனக்கு. எனவே முழுமையாக முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே இது போன்ற நெல்லையில் நாங்கள் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் படிக்கும்போது இதே மாதிரியான சாதிய மோதல்கள் 1997 வாக்கில் தென் மாவட்டங்களில் அதிகமாக சாதிய மோதல்கள் இருந்தது. அப்போது நீங்கள் முக்கியமாக ஒரு மனித உரிமை ஆர்வலராக ஒரு விஷயத்தை முன்வைக்கிற விஷயத்தை பார்த்துருக்கிறேன். அதில் காவல்துறையிலும் சரியான விகிதத்தில் தலித்துகளுக்கு பங்கேற்பு இருக்க வேண்டும். இது போன்ற சென்சிட்டிவான, அதாவது எங்கெல்லாம் சாதிய மோதல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் இருந்தால் இது போன்ற விஷயங்களுக்கு ஒரு முடிவு, அல்லது குறைந்தபட்சம் இது போன்ற விஷயங்கள் தவிர்க்கப்படும், முடிவு இருக்கிறதோ இல்லையோ. இந்த திருவாடனை போன்ற பகுதிகளிலோ எங்கெல்லாம் சாதிய தீவிரமாக இருக்கிறதோ அங்கு இந்த விஷயங்கள் தவிர்க்கப்படும் என்று எண்ணுவதற்கு இடம் இருக்கிறது. அதை பற்றி, அதாவது இது காவல்துறை மாத்திரம் இல்லை, மைக்ரோசாஃப்டினுடைய ரெக்ரூட்மெண்ட் பாலிசி தொடர்பாக நீங்க வந்து நெட்ல பாத்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. அதாவது நீங்கள் ஒரு ஆண்டில் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிய ஒரு 10 பேரை, முதல் 10 பேரை எடுத்து நீங்கள் வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கினாலும் அந்த நாட்டில் பல்வேறு வகைப்பட்ட மக்கள், உதாரணமாக கருப்பர்கள் இருக்காங்க, அது இஸ்பானியர்கள் இருக்காங்க, பிரிட்டிஷார்கள், இந்த மாதிரி பார்த்து அமெரிக்கன்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய தங்களுடைய நாட்டில் ஒவ்வொரு சமூகத்தை சேர்ந்தவர்களையும் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களையும் நினைச்சு ஒரு நிறுவனத்தை தொடங்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் நிறுவனத்தில் வந்து நீங்கள் ஒரு ஆவரேஜ் மார்க்ஸ் வந்து 95% இருக்குன்னா இதில் வந்து 85% தான் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அடித்தள சமூகங்களைச் சேர்ந்தவர்கள், கருப்பர்கள் இவங்களெல்லாம் வந்து அந்தளவுக்கு மார்க் எடுக்காமல் இருப்பாங்க. இருந்த போதிலும் இந்த ரெண்டு நிறுவனங்களில் இந்த இரண்டாவது நிறுவனம் தான் திறமை மிகுந்த நிறுவனமாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது எந்த ஒரு நிறுவனத்துலேயும் வந்து நீங்கள் வந்து வெறும் அந்த மார்க் அடிப்படையில் மட்டும் நம்ம பார்க்க முடியாது, அந்த சமூகத்தினுடைய பல்வேறு பிரச்சனைகளையும் வந்து கணக்கெடுத்துக் கொள்ளணும். ஸோ எந்த ஒரு அரசு நிறுவனமும் அந்த சமூகத்தை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கும். ஒருத்தர் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் கொடுக்குறதுக்கு ஒரு தலித்து போகிறாருன்னா அங்கே இருக்கும் அத்தனை பேரும் வந்து நீங்கள் அவங்களுக்கு எடுத்த ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்களாக இருந்தால் அவருக்கு என்ன நம்பிக்கை வருது அரசாங்கத்து மேலே. எனவே இதை நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தொடர்ச்சியாக உறுதி கொண்டு வரோம். அது வந்து அரசாங்கம் கடைபிடிக்கிறது இல்லைங்கிறது மாத்திரம் இல்லை, சச்சா கமிட்டி ரிப்போர்ட் போன்றவற்றிலும் கூட அது குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. என் கோயம்புத்தூரில் வந்து நீங்கள் கோட்டைமேடு பகுதியில் வந்து நாங்கள் ஆய்வு செய்த பொழுது அங்கே எக்ஸஸ் போலீஸ் இதெல்லாம் பண்ணும்பொழுது அந்த பகுதியில் இருக்க அவ்வளோ பேருமே முஸ்லீம்கள் தான், நான் முஸ்லீம்ஸ் அங்கே ரொம்ப குறைவு. ஆனால் அந்த மருத்துவ அந்த காவல் நிலையத்தில் ஒரு முஸ்லீம் அதிகாரி கூட கிடையாது. அதே போல் வந்து இந்த இப்போ ஆர்எஸ் பட்டணம்னு சொல்லி தொண்டி பக்கத்தில் தான் இருக்கும், அந்த ஊர் ராமநாதபுரத்தில். அந்த ஊரில் வந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னர் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட ஒரு முஸ்லீமை வந்து காளிதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து சுட்டுக்கொள்ள தேவையில்லாத ஒரு அந்த குற்றவாளியும் கிடையாது, விசாரணைக்கு அழைக்கப்பட்டவங்களாம். அந்த ஊரும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் இருக்குது, அந்த ஊரில் வந்து ஒரு முஸ்லீம் கூட அதிகாரிகளே கிடையாது. எனவே இது போன்ற ஒரு நடைமுறை என்பது தொடர்ச்சியாக காவல்துறையாலும் ரெவன்யூ போன்ற மற்ற முக்கியமான துறைகளிலும் கடைபிடிக்கக்கூடிய தன்மை என்பது ரொம்பவும் கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று, உடனடியாக மாற்றி அமைக்கப்பட வேண்டிய ஒன்று. இது குறித்து எவ்வளவோ பேர் சச்சார் கமிட்டி, நாங்கள் சொல்லுகிறோம் சச்சார் கமிட்டி போன்ற கமிட்டிஸ் ரிப்போர்ட்டெல்லாம் இருந்தும் கூட அரசாங்கங்கள் இதை கண்டுகொள்ளாததும் அரசியல்வாதிகள் இது குறித்தெல்லாம் பேசாததும் ஒரு பெரிய சாபக்கேடு. மிக தெளிவாக மிக விளக்கமாக இது போன்ற என்கவுண்டர் போலி மோதல்களை தடுப்பதற்கு சமூக பிரதிநிதித்துவம் என்பது எவ்வளோ அவசியமாக இருக்கிறது என்பதை மிக அழகாக சொன்னீர்கள். இப்போது இன்னொரு தலைப்புக்கு செல்லலாம். தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு டெல்லியுடைய தலையீடு மிக அதிகமாக இருக்கிறது என்கிற ஒரு ஆதங்கத்தை நீங்கள் தொடர்ந்து பல தளங்களிலும் பேசியும் எழுதியும் வருகிறீர்கள். இப்போது நடக்கக்கூடிய பல சம்பவங்கள், குறிப்பாக சசிகலா சிறையில் இருக்கிறார் ஒரு பக்கம், அதிமுகவுடைய பொதுச் செயலாளர், ஆளுங்கட்சியுடைய பொதுச் செயலாளர், இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் போலீஸ் கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கிறார். அது டெல்லி போலீஸ் நேரடியாக மத்திய உள்துறை அமைச்சகத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சகத்தின் நேரடி தொடர்பில் இருக்கக்கூடிய காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு காவலில் எடுக்கப்படுகிறார் என்பது.
இவை எல்லாம் இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியுடைய சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது, இரட்டைகளை என்கிற சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது, தலைமை பற்றிய விஷயங்களை பிறகு முடிவு செய்யலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்கிறது. தேர்தல் ஆணையத்தையுமே இதிலே ஒரு பங்குதாரராக மாற்றிவிட்டார்கள் இந்த பிரச்சனையில். இதற்கு எல்லாவற்றுக்கும் பின்னால் மத்திய அரசுடைய அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்கிற ஒரு பார்வையை உங்களுடைய எழுத்துக்களிலிருந்தும் பேச்சுக்களிலிருந்தும் பார்க்க கிடைக்கிறது. அதுபோன்ற சந்தேகங்களை பல அரசியல் குழுக்களும், உதாரணமாக மே 17 போன்ற இயக்கங்களும் கூட பல சின்ன சின்ன அரசியல் குழுக்களுமே அதே சந்தேகங்களையும் கேள்விகளையும் இப்போது எழுப்ப ஆரம்பித்து விட்டார்கள். என்ன வியூகம், மத்திய அரசுடைய வியூகம் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இன்று 50 வருட திராவிட அரசியல் பாரம்பரியம் என்று ஒன்று இருக்கிறது. இது 50 வருட நிறைவு வருடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். 1967 தொடங்கி இந்த லெகசியை உடைப்பதுதான் மத்திய அரசின் செயல் திட்டமா, வியூகமா, இல்லை இதை தாண்டி அவர்கள் வேறு எதையும் எதிர்பார்க்கிறார்களா இந்த தலையீட்டின் மூலமாக? அதை பற்றி மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டினுடைய அரசியலில் தலையீடு செய்திருப்பதும், குறிப்பாக அதிமுகவை உடைப்பது அல்லது அதிமுகவில் இப்பொழுது வலுவாக உள்ள சசிகலா குடும்பத்தினுடைய அதிகாரத்தை முற்றிலுமாக துடைத்தெறிவது என்கிற நோக்கத்துடன் செயல்படுகிறது என்பதை எங்களை போன்ற ஒரு அரசியல் பார்வையாளர்கள் மட்டும் முன்வைக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது, பலரும் முன்வைக்கிறார்கள். குறிப்பாக வந்து நீங்கள் சமீபத்தில் ஒரிசாவை சேர்ந்த பிஜு ஜனதா தளத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த கட்சியினுடைய நாடாளுமன்ற கொறடாவுமாகிய எம்பி ஒருவர் இதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். அவர் சொல்லும் பொழுது எப்படி தமிழ்நாட்டில் அதிமுகவை அவர்கள் உடைத்தார்களோ, எப்படி அவருடைய தேர்தல் சின்ன போன்றவற்றை எல்லாம் உடைக்கினார்களோ, அதுபோல இங்கும் பிஜு ஜனதா தளத்தை உடைப்பதற்கு மோடி அரசாங்கம் முயற்சி பண்ணுகிறது என்று குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிடும் பொழுது ஒரு எடுத்துக்காட்டாகவே தமிழ்நாட்டை சொல்கிறார். அதே போல இன்று நீங்கள் குறிப்பிட்டது போல பலரும் இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். நேற்று இது போன்ற ஒரு ஊடக உரையாடலில் தொல் திருமாவளவன் போன்ற அரசியல்வாதிகளும் இந்த குற்றச்சாட்டை வலிமையாக குறிப்பிட்டதை பார்க்க முடிந்தது. அதே இது தொடர்பாக இந்த பல்வேறு பத்திரிகைகளிலும் வரக்கூடிய கட்டுரைகளை, குறிப்பாக நான் வந்து அந்த விகடன் .com வரக்கூடிய பல கட்டுரைகளை தொகுத்து படிச்சு பார்க்கறேன். அதில் வந்து அவர்கள் வந்து அவர்கள் இன்றைய அரசியலில் திமுகவை ஆதரிக்கக்கூடிய ஒரு போக்குடைய அந்த பத்திரிகை எல்லாமே கூட அவர்கள் வந்து இது நேரடியாக பிஜேபி தலையீடு செய்கிறது என்றெல்லாம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்காவிட்டாலும் கூட அந்த ஸ்டோரிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய நேரடி தலையீட்டின் விளைவாகத்தான் இது நடைபெறுகிறது என்பது தெளிவாக வந்து விட்டுருக்கிறது. எனவே அவர்கள் வந்து நாங்கள் தலையிடவில்லைன்னு சொல்லி இங்கே வந்து நம்ம பிஜேபியினுடைய தலைவர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாலும் கூட அவருடைய நீங்கள் வந்து நீங்கள் சமூக ஊடகங்கள்லாம் போய் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ராஜா போன்றவர்கள்லாம் வந்து சவாலே விடுறாங்க, இதோட முடியல இன்னும் இன்னும் நடக்க போது பாருங்க அப்படின்லாம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே டெல்லியினுடைய தலையீடு இருக்கிறது என்பது 100% உண்மையான ஒரு விஷயம்தான். அதுக்கு சொல்லப்படக்கூடிய காரணங்கள் அப்படின்லாம் பார்க்கும் பொழுது வந்து பிஜேபி தரப்பிலேயே சொல்லப்படக்கூடிய காரணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேர்கள் விடாமல் சொல்கிறார்கள். பிஜேபி பிரமுகர்கள் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிமுகவினுடைய தற்போதுள்ள அமைச்சர் வீரமணி ஒருத்தருக்கார் நினைக்கிறேன், கே சி வீரமணி. ஆமாம், அவர் வந்து ஜோலார்பட்டியில் நடைபெற்ற ஒரு ஊழியர் கூட்டமோ அவருடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசும்பொழுது ஏன் தினகரனை வந்து நீக்க அதாவது வேட்புக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தை நாங்கள் செய்வோம் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். அப்படி இல்லாவிட்டால் உன்னுடைய ஆட்சியை பறிபோய் விடக்கூடியது மாதிரி ஒரு நிலைமை இருந்தது, ஒரு தனி மனிதருக்காக அம்மாவுடைய ஆட்சியை நாம் விட்டு விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதை செஞ்சோம் அப்படின்னு சொன்னார் அப்படிங்கிறது பத்திரிகையில் வெளிவந்திருக்கு. இது வந்து நீங்கள் வந்து நேரடியாக ஒரு அக்செப்டட் ஸ்டேட்மெண்ட்டு. அப்போ நீ அதை பரிசீலித்து பார்க்கும்பொழுது நமக்கு தெளிவாக தெரிகிறது டெல்லியினுடைய அச்சுறுத்தலினுடையதான் தினகரன் மற்றும் சசிகலாவோட படங்கள் நீக்கப்பட்டிருக்கிறது வரைக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. எனவே இது ஒரு அரசியல் கிடையாது, இது ஓப்பனாக தான் அவங்க பண்ணுறாங்க. தார்மிஜை வந்து இந்த 5 மாநில தேர்தல்களில் வெற்றி பெற்ற போதெல்லாம் உடனடியாக சொன்ன பொழுது ஒன்று வந்து என்னன்னா என்னுடைய அடுத்த இலக்கு தமிழ்நாடும் வெஸ்ட் பெங்காலும் தான் இதெல்லாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸும் நமக்கு இருக்குது. எனவே அவர்கள் வந்து குறிப்பிட்டு செய்கிறாங்க. அப்படி செய்வதற்கான அடிப்படையான காரணங்கள்னு பார்க்கும்பொழுது அவங்க வந்து என்னென்னா
இந்தியா பூராவையும் ஒரு தங்களுடைய ஒரு ஆட்சிக்கு கீழ், குறிப்பாக ஒரு இந்துத்துவ கருத்தியலுக்குள் உள்ள ஆட்சிக்கு கீழ் கொண்டு வருவது என்பது அவருடைய திட்டமாக இருந்து அவர்கள் வெளிப்படையாக நோக்கி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருப்பதற்கு தடையாக இருக்கக்கூடிய முக்கியமான மாநிலங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து நீங்க அது தமிழ்நாடு தான் இருக்கு. கேரளாவெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அவங்க நுழையக்கூடிய நிலைமை என்பது ஏற்பட்டிருக்குது. வெஸ்ட் பெங்காலையும் அவங்க வந்து ஓரளவு வந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்குள் அவர்களால் இன்னும் நுழைய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அதுக்கு அடிப்படையான காரணம் இங்கு உருவாகக்கூடிய திராவிட கருத்தியல். அந்த திராவிட இயக்கங்கள் இன்று எவ்வளவோ நீர்த்து போய் டைல்யூட் ஆகியிருந்த போதிலும் கூட, ஊழல்கள் மற்றும் பல்வேறு வகைகளில் அவை சீரழிந்திருந்த போதிலும் கூட, அவருடைய மிக அடிப்படையான கொள்கைகளை எல்லாம் அவர்கள் விட்டுவிட்ட ஒரு நிலையிலும் கூட, இங்கே ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாடு என்பது தனித்துவமிக்கதாக இருக்கிறது. எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% வந்து இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இன்னைக்கு செயல் இருக்கு. அதையும் யார் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக ஆட்சியில் தான் செய்கிறாங்க. அதாவது அதிமுக ஆட்சிங்கிறது வந்து அப்படி ஒன்றும் பெரிய திராவிட கருத்தியலை காப்பாற்றக்கூடிய ஆட்சி என்று சொல்ல முடியாதுங்கிற கருத்து உள்ள ஒரு நிலையில் அவர்களே கூட அதை செய்திருக்கிறார்கள். பின்னால் வந்த ஜெயலலிதா சட்டமன்றத்திலான ஒரு பாப்பாத்தி என்பது பெருமை அடைகிறேன் சொன்னவங்களும் கூட அதை மாற்றுவதற்கான முயற்சிகள் வந்து செய்கிறேன். ஏன்னா அந்த திராவிட இயக்கம் என்ற ஒரு பெயருக்குள் ஒரு கட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது அதை செய்ய முடியாது என்ற ஒரு சூழலெல்லாம் இங்கே இருக்கிறது. அப்படியான ஒரு நிலையில் இந்த திராவிட இயக்கம் என்பதை வேறறுப்பது என்பதை அவர்கள் வந்து ரொம்பவும் மூர்க்கமாக வெறித்தனத்துடன் செய்யக்கூடிய ஒரு சூழல் என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சியில் பல்வேறு விதமான தலையீடுகளை செய்து இதை கவிழ்ப்பது என்பதை அவர்கள் கொண்டிருக்கிறார். சொல்லப்போனாலும் கவிழ்ப்பது என்பது கூட அவங்களுடைய நோக்கம்னு சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி கவிழ்த்தாலும் அவர்கள் இந்த இங்கே ஆட்சியை பிடிக்க முடியாது. அடுத்தது வந்து திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தை ஒழிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது திமுக ஆட்சிக்கு வருவது என்பதும் அவர்களுக்கு வந்து பெரிய வரவேற்கத்தக்க ஒன்று அல்ல. எனவே அவர்களை பொறுத்தமட்டில் இந்த இங்கே இருக்கக்கூடிய ஒரு பவர்லெஸ் ஆட்சி ஒன்றை இங்கே உருவாக்க வேண்டும். அந்த ஆட்சியை தங்கள் விருப்பத்திற்கு அதை கையாள வேண்டும். குறிப்பாக இன்னும் 2-1 மாதங்களில் இங்கே வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் வருகிறது. அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்து அவங்க வந்து உத்தரப்பிரதேசத்தெல்லாம் மிகப்பெரிய வெற்றிகள் அடைந்த பின்னும் கூட அங்கு தேவையான மொத்தமுள்ள அந்த எலக்ட்ரானிக் காலேஜில் வந்து கிட்டத்தட்ட வந்து 11 லட்சம் வாக்குகள் கணக்கிடுறாங்க. அதில் வந்து அப்போ வெற்றி பெறுவதற்கு 5.5 லட்சம் வாக்குகள் தேவைப்படும். இன்னைக்கு அவங்ககிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 5 லட்சத்துக்கு குறைவு தான். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2.5-25,000 வாக்குகள் அவர்களுக்கு குறைவாக இருக்கும். இன்னைக்கு அந்த 25,000 வாக்குகளை அவர்கள் பெற்றாக வேண்டும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஏதோ இங்கே இருக்கக்கூடிய அவருடைய கூட்டணி இல்லாத கட்சியை உடைத்தாக வேண்டும். அப்போ வந்து பிஜேபி ஜனதாத்தோ அல்லது வந்து நீங்கள் வந்து இப்போ அந்த நம்ம தெலுங்கானாவில் சமிதி இருக்கு இல்லையா, ராஷ்டிரிய சமிதி, அதையும் அதே போல உடைப்பதற்கான முயற்சிகள் செய்வதாக நம்ம பத்திரிகைலாம் படிக்கிறோம். அப்புறம் அதிமுக அதிமுக பொறுத்தப்பட்டு அவங்களுக்கு ரொம்ப எளிதாக அவர்கள் தங்கள் கைக்குள் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த இரண்டு கட்சிகளும் அதிமுகவில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பிரிவுகளும் ஒன்றா சேர்வதற்கான பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது அப்படின்லாம் பல்வேறு செய்திகள் நமக்கு வந்து விட்டுருக்காது. அதில் ஆக்சுவலி என்ன டிமாண்ட்ஸ் வைக்கிறாங்க போகிறாங்க இதெல்லாம் தெரியலனாலும் கூட பல செய்திகள் வந்து கசிந்து கொண்டு தான் வருது. அப்படி கசிந்து வரக்கூடியதில் வந்து நீங்கள் வந்து இப்போ பன்னீர்செல்வம் குழுவினர் முன்வைக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸில் வந்து ஒன்று வந்து என்னென்னா அவர் மீண்டும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் வந்து பின்னால் கொஞ்ச நாள் கழிச்ச ஒன்று சசிகலா குடும்பம் கம்ப்ளீட்டாக வந்து இருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிறது ஒன்று. மூன்றாவதாக பிஜேபிக்கு நம்ம ஆதரவளிக்கணும் அப்படிங்கிறதும் ஒரு டிமாண்டாக இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு டிவியில் கூட அது பாலிமர் டிவியில் ஒதுக்கப்பட்டது. இது வந்து நம்ம எல்லோருக்கும் தெரியக்கூடிய விஷயம். எனவே பாஜகவினுடைய கை இதில் இருக்கிறது என்பதில் எந்த விதமான ஐயமும் நமக்கு கிடையாது. இது தொடர்பாக பத்திரிகைகள் எழுதும் பொழுது, அதாவது இது வந்து ஆதாரபூர்வமான செய்திகளாக இல்லாவிட்டாலும் கூட பல விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து ஆதாரபூர்வமான ஆதாரங்கள் நமக்கு சொல்ல முடியாத ஒரு நிலை இருக்கிறது. இருந்த போதிலும் கூட எல்லா ஆதாரங்கள் இருந்ததற்காகவே ஒரு செய்தி பொய் என்றும் சொல்லிவிட முடியாது. அது பொய்யாகவும் இருக்கலாம், ஆனால் பொய் என்று உறுதியாக சொல்ல முடியாது. இப்போ இதில் வந்து ஒரு செய்தி நமக்கு வெளியில் வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தால், ஆபரேஷன் தமிழ்நாடு கிளீன் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டமே அவர்கள் வகுத்திருப்பதாகவும், அதற்கு வந்து ஒரு மூவர் பொறுப்படுத்த நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், அதில் ஒருத்தர் வந்து அருண்ஜேட்லி, இன்னொன்று வந்து வெங்கையா நாயுடு,
Mundra waktu tahunan dicerita, ur petir kiala radi terbilang seorang, itu guru mesti beri suri kelak. Guru mesti, itu mundu berdan, ini cikir agil, ini nanti nama ke solat berdan. Apa ini murum, nego tu mika neradi aga, atim kamil ekleik putih, meratra tu mandir le meratra de, atim kamil ya allah beru mandir niye palu gelil kuda bersenjata, mandir le putih kait kuda tidak. Enam ini mandir niye, adat terus tu unda mandir. Kalau ber action saya, orang nado ni kiri, saya pun deh, acut terakhir, ada tu umur zaman sura mana, sami betul, inda four couple umur dia, ada lalu ada family sura baru ni tu, adil order, itu boleh merata betul terakhir, abdi kita seni pura, patr kiri lah mungkin umur itu, orang lalu tetap betul, inda valley, abdi segi terakhir, abdi no comment betul, hati muka bayi, tanggul dekai kul, tapi ada koi itu boleh berdo. Perang itu, ini dua orang ini pulang ke sana, baca kau ini, berbunyi kecil itu, karena wife kerana itu di park itu, orang nak kerja, di sel baru sih untuk kerja. Ini betul betul dulu maha teridur itu, pelbagai petir kilo, berbagai pon tani nak berlalu, berdiri kondo dal pada, arsip kecil itu untuk perida hari itu kondo pesaran, usaha pesaran, kontrak itu kondo mutusan, itu wapalan pesir kerja, net itu termaud pesir kerja. Iri tu bodoh rum. Ipuriana, untuk umelie sel itu betul. Ada hati muka orang ke, untuk kereta orang di, untuk ready, untuk nama dan untuk patut orang dia. Ini untuk manila, guru mereka, untuk tali itu dia, untuk ada kereta itu pada, kanak kanak itu pun tu, mereka chill, untuk dari guru kerja kereta tu ada, untuk itu lah untuk itu. Nicipan, ni kerana alaya kesannya hil, air itu terlalu terlalu tinalil, jeli dalam dalam encerah helikum bodoh. Arasil sasan itu leh tiritam kondo bandu, ida bodi kiri arwatum bodoh sabi bida mahai helikum endu bandu. Orre nayada le bandu tin, iru abey kali, mani lengan abey, makal abey, ande mudibey helikum bintar. Apo deh asli eriti biru mani. Awalnya ke samu mani diru katte virangan yang kita bishet dekodatar. Adipun, adu orre bishiam. Kaveri nadi niru ri mehulah hitam, mulai periyar nadi niru prachane ya hitam. Apo itu anathi muka kende orre tanu muka mikke talamai orre varla rende irikarato. Kuripah jeralda talamil. Modiya inda ladya ente retai rati padinange. Ada le mande pracharatil tensene il pracharam seim bodhe. Modi ke neredia ha mohum kudutta orre arasil barbariya mirikarato. Ginde ke jeralda aku perake. Anatim muka bil, apadu yana uru vali me yana talam ayilai. Uru bil sasikala ande edatte nerapi irikka kud mengira acchetin kara namahe sasikala wos sasikala vichamda uru lo kuri beke padi gira hilin engira uru sandehamum kelvi hilum. Adar kane nirupanagalum kude namakke ipodi neridiya ekne kindan. Idu uru bakke merikka makkaludiye adar Tamil samuham ide apadu kadandu bohum uru samuha biyala rahum ninggal torandi elzi beri. Tamil samuham itu bondes soal kali. Epo ayat tu lah tiaruh terlalu terang ini dek yang berdua orang lagi. Anja drama dek kat sini lekut putte orang ini kundi lekiran. Beru benda mana, entah benda mana teni pugal. Ada Hindi muli teni pahai lekutam. Epo tu, elok kat sini terlalu muka styling kuda. Inde suudalai nanti orang tu kundi muli yuri mei pati pesi kiran. Mehati beramah Hindi teni pukedra ha pesi kiran. Ipeti perta orang sura lirikirat. Ini Tamil samuham ipeti mohon bodukum, ipeti kadandu bohum, matte kudikil, arasil kudikil. Adade sila ni orang gelil mawonam, kanata mawonat esari. Ini engkau cerita bola muttarasan, tomtir mawalaban, velmurigan, panroti velmurigan ponde. Sila arasil kudikil, ibar hilai tawera matte ibar hil. Indah bishet itu ke bola mawonah sahci gelah, irikirah hilik bodu, rahabatana pukendu parkiri gelah. Arasil dalam yang itu ni, makhluk ini seperti kadang tu silbar ni, seperti mohon berdua ni, ni 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 apa nak kira? Ia baca ka perempuan orang sunnah muslih sendi, itu penting kita baca. Awal itu, yang modi ini sasila kurmati, kerana orang itu, awal itu ini perpuluh itu mungkin mak ni kepada bandu, tentu solat, apa yang solat berada, awal tu ada karena kerja. Indah hati muka we, orang dia kerana dah kalau nado di kiri, pada orang kepri kiri. Jeli jaga tu tu deh.
என்று குறிப்பிட்டுவிட்டு என்னமான நடவடிக்கை என்று சொன்னால், கிட்டத்தட்ட வந்து பட்ஜெட்டில் இருந்து மூன்றில் இரண்டு பங்கு இலவசத்திற்கு கொடுப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. எனவே அதிமுக ஆட்சியை அவர் ஒரு நட்பு ரீதியில் அவர் கண்டித்துக் கொண்டிருந்தார். இன்றைக்கு அதை கடுமையாக செயல்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அதிமுகவில் தலையீடு செய்ய வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு நேர்ந்திருக்கிறது என்ற ரீதியில் அவர் சொல்றார். இதில் என்ன பிரச்சனைனா, இந்த அவர் சொல்லக்கூடிய காரணம் என்னென்னா, வந்து இது மாதிரி வந்து இந்த இலவசங்கள் கொடுக்கறது இருக்கிறதெல்லாம் வந்து நாட்டை சீரழித்து விடும் என்று மோடி கருதுகிறார்னு சொல்லி, அது சரியாக தப்பாங்கிறது வேறு விஷயம், அது சரியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் வந்து மோடி எப்படி கருத்து தெரிவிக்கிற கருத்து வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கத்தை வந்து நீங்கள் கவிழ்ப்பதற்கான நடைமுறைகளை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ நாளைக்கு வந்து ஒரு ராமர் கோயில் கட்டுவது அப்படிங்கிற ஒரு நடவடிக்கையை அவர்கள் மேற்கொண்டால், அதை வந்து நீங்கள் கேரளாவில் இருக்கக்கூடிய சிபிஎம் கட்சி வந்து எதிர்த்தால் இதே போல் அவர்கள் கலைப்பார்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நமக்கு வருகிறது. எனவே இது வந்து நீங்கள் ஒரு ஒரு நீங்களுக்கு சாதாரண மக்கள் மத்தியில் என்ன மாதிரி கருத்துகள் வருதுன்னு கேட்டீங்க. சாதாரண மக்கள் மத்தியில் வந்து இருக்கக்கூடிய கருத்துக்களில் வந்து ஒன்று, குறிப்பாக வந்து நீங்கள் பத்திரிகைகள் அத்தனையும் சசிகலா குடும்பத்துக்கு எதிராக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அத்த கிட்டத்தில் அனைத்து பத்திரிகைகளுமே இருக்கிறது. குறிப்பாக பார்ப்பன ஊடகங்கள் மிக கடுமையாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் அவர் சுட்டி காட்டுகிறார். ஃபோட்டோ போட்டு இந்து பத்திரிகையில் இந்த சசிகலாவுடைய போஸ்டர் இதெல்லாம் வந்து இன்னும் இருக்கிறது அப்படின்னு போடுறாங்க. அடுத்த நாள் வந்து அந்த போஸ்டர் எடுப்பதற்கு மேலிருந்து உத்தரவு வருகிறது, இவர்கள் அந்த போஸ்டரை நீக்குகிறார்கள். போஸ்டர்கள் நீக்கப்பட்டன என்று மீண்டும் படத்துடன் செய்தி வருகிறது. இந்த பத்திரிகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது போன்று வந்து ஒரு கேம்பெயின் ஒன்று பத்திரிகைகளும் மேற்கொள்கிறது. இதில் வந்து ஒரு மிக அடிப்படையான மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நமக்கு தார்மீக ரீதியான ஒரு கேள்வி ஒன்று, இது இந்த தலையீட்டை எதிர்ப்பவர்கள், அதாவது வந்து மத்திய அரசாங்கத்தின் தலையீட்டை எதிர்ப்பவர் மீது வைக்கப்படுகிறது. உடனடியாக என்னென்னா, அப்படின்னா வந்து இந்த ஊழல் குடும்பத்தில் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? இப்போ என்னுடைய ஃபேஸ்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அப்படிலாம் பார்க்கலாம். என்றைக்குமே வந்து இது போன்ற பிரச்சனைகளை இந்த எங்களை போன்றவர்கள் ஆதரிச்சதில்லை. இன்னும் சொல்ல போனால், ஜெயலலிதா ஆட்சியினுடைய சாதனைகள் அப்படின்னு சொல்லி இதே ஆனந்தவுடனில் ஒரு கட்டுரை என்னிடம் வாங்கியவர்கள் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த கட்டுரையை கலைஞர் கருணாநிதி தன்னுடைய ஃபேஸ்புக்கில் நண்பர் மார்க்ஸ் இப்படி சொல்கிறார்னு சொல்லி அவர் எடுத்து போட்டிருந்தார். அது மீண்டும் கூட நான் வந்து அதை பகிர்ந்திருந்தேன். எனவே அந்த வகையில் வந்து நாங்கள்லாம் கடுமையாக அதிமுக ஆட்சியை எப்பொழுதும் வந்து கண்டிக்காமல் இருந்ததில்லை. பிரச்சனை என்னவென்று பார்த்துக்கலாம்னா, இது அதற்கும் அப்பாற்பட்ட விஷயமாக இருக்கிறது. இதில் வந்து நீங்கள் வந்து ஊழல்கள் யார் செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியது தான். ஆனால் காவல்துறையில் தண்டிக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஊழல் செய்தவர்கள் அப்படின்லாம் நீங்கள் சொல்லவே முடியாது. காவல்துறையில் தண்டிக்கப்பட்டவர்கள் அப்படின்னா விட்டுணுமா அப்படிங்கிற வந்து கேள்வியெல்லாம் நம்மளும் வந்து ரொம்ப சுருக்கி பார்க்கக்கூடிய பிரச்சனை. நம்ம உடனெல்லாம் சொல்லலை. பட் அதே சமயத்தில் வந்து எதுவும் அவர்கள் மட்டுமே தான் ஊழல் பெறுவிகள், தண்டிக்கப்படாதவர்கள்லாம் ஊழல் பெறுவிகள் அல்ல. தயாநிதி மரணம், அவருடைய சகோதரரும் வந்து இன்னைக்கு வந்து நீதிமன்றத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு விட்டதால் அவர் ஊழல் பெறுவழி அல்ல. ஆனால் ஜெயலலிதா வந்து நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டுப்படுவதனால் அவர் மட்டும்தான் ஊழல் பெறுவழி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுருக்கி பார்க்கக்கூடிய பிரச்சனைங்கிறது ரொம்பவும் மோசமான ஒன்று. அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, மக்கள் நினைக்கிறாங்கன்னு சொன்னீங்க. பட் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கடமை இருக்குது. அதாவது இது போன்ற தலையீடுகள், மத்திய அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் என்பது ரொம்பவும் கண்டிக்கப்பட வேண்டியது. அது தேச நலனுக்கே ஆபத்தான ஒன்று, சமூக இந்திய ஒற்றுமைக்கு ஆபத்தான ஒன்று என்பது பற்றிலாம் வெளிப்படையாக பேச வேண்டும், பெரிய அளவில் பிரச்சாரம் செய்ய வேண்டும். இங்கு பிரதான எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக பொறுத்த மட்டும் அது செய்யறதே இல்லை. அவங்கள பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா, மிக அடிப்படையாக இந்த மாநில சுயாட்சிகளை கோரிக்கையெல்லாம் கைவிட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டு காவிரி பிரச்சனை போன்றவற்றெல்லாம் வந்து எதையுமே செய்யலை அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை. எனவே அவர்களும் இன்றைக்கு வந்து கடுமையாக இதை எதிர்க்கலை. இன்று இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சியை பொறுத்த மட்டும் வந்து அங்கே இருக்கக்கூடிய பலரும் ஊழல் பெறுவர்களாக இருப்பதால் மோடி அரசாங்கம் வந்து மிக கடுமையாக அவர்கள் வந்து கையில் சுண்டூரில் அவர்கள் வந்து ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அவை இது ரொம்பவும் கவலை அளிக்கக்கூடிய ஒரு சூழலாகத்தான் இருக்கிறது. உண்மையில் எதிர்காலம் ஒரு அச்சத்திற்குரியதாகவும் கவலைக்குரியதாகவும் தான் இருக்குது. ஒரு மாற்று அரசியலை பேசக்கூடியவர்கள், முக்கியமாக இது கடைசி கேள்வி, சகாயம் போன்றவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும், ஒரு தூய்மையான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரும் இளைஞர் பட்டாளமே இருக்கிறது. அவர்கள் ஒரு சமூக பார்வை உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படி ஒரு தலைமை மேலெழுந்து வந்து இந்த வெற்றிடத்தை நிரப்பும், அது ஜெயலலிதா விட்ட வெற்றிடமாக இருக்கலாம், திமுக பேசாமல் மௌனமாக கடந்து போகிற இடைவெளிகளாக இருக்கலாம், இந்த இடைவெளிகளை இந்த இளைஞர் கூட்டம், இளைஞர் பட்டாளம் வந்து நிரப்பும். மீண்டும் அந்த சமூக நீதி கருத்தில் மேலெழும், திராவிட கருத்தில் ஒரு புது வடிவில் வரும் என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா? அதை பற்றி எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை பெரிதாக இல்லை.
Karena ini pentingnya, modalnya sekarang pun dokter tani perta warkil, awalnya pada itu, nirmayana orang itu dah lalu terkawe. Ur serendah kulitnya udah ya, ur acar orang itu pernah, nama itu saudara dia. Apa itu pakai dalam itu rumah yeliye, ur approach, ada approach itu. Perumpamaan makhluk mati na dia tu bela bela dale. Erdik kataga, iram shamila aku ni kende, tuhanu makhluk na bela dale tinggal bela. Aduh beri ya, lalu pelan pelan bela bela, na yang erdik na, tuhanu pelan pelan kecik hilal. Makhluk pertama tu lantai niya, awal mati itu tu uga belas je, awal tu sunabi kiri pernah. Mahatma Gandhi lantai niya, tanah Afrika lantai tu lantai, tu udah India lantai tu lantai, tanah lantai tu bawa taman surte, tiada lal, nindu, api lantai tu percuma pernah, awal tu rendah dah. Google ini udah ada juga yang cuci India pura pura mana kemudian paling banyak yang pernah tenggelam yang boleh kalau tuh untuk part alpati ada juga lama terindu untuk pernah waktu itu campuran pemandu orang itu untuk pura tenggelam terus berada agak tuh pernah kan orang mizu maklum udah nabi kita itu orang itu guna di mana waktu ni ada tanah pegal beri layar atau contohnya itu nala ada nabi kelam itu melalui perlu ada guna waktu ni kan maklum itu lama ni ya ada sikit chill untuk waktu itu berada seriaga irukum. Untuk mari sekarang pun orang 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 dia untuk sales itu, segala macam sales itu juga perlu dinaik itu untuk bingung, tawaran itu. Ia itu ada untuk jadi kita perlu sesuatu untuk orang orang kita nanti perak sama bingung perak kita ke perak sama, mungkin ada hal yang kita jalan orang perasan tidak. Anak itu jadi kita perlu perak sama orang untuk ni kita ada itu pada orang modal, orang orang kita ada untuk kuli itu Wall Street atau macam Arab Spring, ada untuk dia untuk terus cakap memperak. The Wall Street, Amerika, atau Arab Spring, adalah anggota parti na, urut petak itu adalah urut biga biki mana, perlahan je, sambung dengan urut sambung orang berada, ini berada. Anak itu pin adalah enak cipta parti na, adunno arasiri arati nak ke share baru lagi, amela, apade amel itu dom, Egypt itu lama dengan kita dom, anda Egypt itu dia sabar dia mubarak itu berdiri siap untuk berada, mendom nanu aja itu terus, apade na orang kali ni, adun tu ni kan tu. Layanan permat arsa keluar ke wadil lama dah ni, itu kerja. Enam be, itu ni lagi ni solat sekarang yang penting dah cek puni kan awal orang ni terdalam ni kerja ni tu lah. Mulukum mulukum, nabi kita kuripaga sekarang lama orang tu ni kan sila perbincangan ni, nama ni tu memang perlu tu nala. Naga maduri lari betul sila perbincangan ni lah. Asra kat buku orang ni lalu perbincangan tu ni baca ni petri kita ni beri lah. Adalah ini tu tahu sendiri kan. Enam be, itu adalah guru beriya. Selalu tu orang nala nirwai. Nerima alat, yeri mi agak tenor depan leh unde arus beli depan dia kerana itu lah barat apa lembut sih na, mana adat kah kahci di alat ini, apade anu orang kurutu orang mudiya, apade kurutal kahci sebisa mah kami mandor na bodum, kur yeri ya utar terma na pikir lah. Mungkin ada kah ini bodu na takik kurutiya arusir leh petiem, Govindan urde poli modal batikul leh petiem, tadi mana katikul leh mandu itu leh, terlalu. Tadi nama tu neerilek kepoi bandai sallah bentuk. Yel mandi ke tanah goda hari bandai neerilek. Ayah maksa beritul barang beri ke. Inge tiara ina hari lek. Orang siri ribet tiar perde. Orang pati ni mana tanda mai. Nda ribet ke orang china serai kote bandar perahin gude neerilek. I tanda perde tak gula deh inge rai. Orang udar gude. Nama orang pesi dekira. Ayah ni gel turun de. Ipo darang ke terik bandai. Awak bodu maklulode umur de karitikalai payah gude. Unggulai pon resinden ayah lalun de karitikal niche mak. Tambahlah kamu beri arasil mat teh terpumne noiki sendu gundir kekudi yang indah kalau kita til. Mungkin mau abisnya mak erikum turun de panggil gel. Panggil kita.